யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1 சாமுவேல் புஸ்தகம் 18:17. என் கையல்ல, பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தி என்றான். நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருக்கு கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து, என் கையே இல்ல, பெலிஸ்தர் கையே அவன் மேல் விழட்டும். சத்ருவாகிய சவுல் எரிச்சலாய் எரிச்சல் அடைந்து தாவீதின் மேல் எரிச்சமுள் கொண்ட சத்ருவாகிய சவுல் நினைத்தது போல் நடந்ததா? இல்லையே. இன்றைக்கு உங்களை பிடிக்காத ஆட்கள் பல பேர் இருக்கலாம். தாவீது அபிஷேகம் பெற்ற மனுஷன், அபிஷேக நாதரோடு இணைந்திருக்கிற மனுஷன், அபிஷேக நாதரோடு கரம் பிடித்து நடக்கிற மனுஷன், ஆண்டவரோடு பாடி துதித்துக் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிற மனுஷன், சங்கீதங்களையும் கீர்த்தனைகளையும் பாடிக்கொண்டிருக்கிற மனுஷன், அப்படி கர்த்தரோடு கரம் பிடித்து நடக்கிற மனுஷனுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவாய் இருக்கிற சவுல், என் கையில் பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சொல்லி பரிசயமாய் 100 நுணித்தோள்களை கேட்டான். ஆண்டவர் பாருங்க, 200 நுணித்தோள்களை தாவீது கொடுத்து அனுப்புகிறார். அப்படிப்பட்ட கர்த்தர். அப்போ சத்துருக்கள் உன்னை குறித்து போடுகிற பிளான் நடக்காது. எந்த மனிதர்களா இருக்கலாம், வேலையில இருக்கலாம், தொழில இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், ஹூஎவர் மே பி மை பிரதர் அண்ட் சிஸ்டர், உனக்கு மந்திரம் வைக்கலாம், சூனியம் வைக்கலாம், சேவிக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, God is talking to you. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சத்துருக்கள் கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ எந்த பக்கத்துல எழும்பி உனக்கு உரதமாய் பதிவிட வைத்தாலும், தந்திரம் பண்ணினாலும், திட்டமிட்டாலும், உன்னை அழிக்க நினைத்தாலும், உன் காரியத்தை முடிக்க நினைத்தாலும், உன்னை குறித்து ஒரு தப்பான திட்டத்தை போற நினைத்தாலும், உங்க மேல இருக்கிற பாசா கூட இருக்கலாம், ஹூஎவர் மேபி, அந்த பிளான் பலிக்காது. காரணம் என்ன தெரியுமா? உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறபடினால், கர்த்தருடைய கரத்தை பிடித்தபடினால், உங்கள் அபிஷேகப்பட்ட கரம் அந்த அபிஷேகப்பட்ட கரத்தோடு உங்கள் கரம் இணைந்து கொண்டு உங்க கரம் அபிஷேகப்பட்டபடினால், அப்போ அப்பாவுடைய கரத்தோடு கரம் இணைஞ்சிச்சுன்னா உன் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்றார் பாருங்க. அபிஷேகப்பட்ட கைகள், அபிஷேகப்பட்ட கைகள் இன்றைக்கு உங்கள் கரங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். கரங்களை கைகளை போர்க்கு விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிற கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கரங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், உங்கள் கைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆகையினால் உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். Glory to God. இயேசு நாமத்தில் வாய்ப்பதாக. சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குது. வீடுகளுக்குள்ள தூதர்கள் வராங்க, கர்த்தருடைய கரம் தொடப்படுகிறது, கர்த்தருடைய பிரசனம் இறங்குறது. பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு பிரசனத்தை உணர்கிறாயே மகளே, கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர்கிறாயே மகனே, தொட்டுக்கொண்டே வருகிறாரே, தொட்டுக்கொண்டே வருகிறாரே. இஸ் அ காட் ஆஃப் ஆல் மைட்டி. இந்த 3 நிமிஷத்துல எத்தனை அற்புதம் நடக்கும் பாருங்க, 3 நிமிஷத்துல எத்தனை அதிசயம் நடக்கும் பாருங்க. காரணம் என்ன மகனே? கர்த்தருடைய கரத்தை பிடித்துக்கொள். கைப்பிடித்த கர்த்தர் கைவிடவே மாட்டார், ஜெயம் எடுப்பார். எந்த சத்துருக்கள் பிளான் பண்ணாலும் உன்னை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்மணி தொடுகிறான். Take this prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக. யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஏசப்பா சுகம் உண்டாவதாக, கேன்சர் கட்டிகள் மறைவதாக, ஆர்த்ரைட்டிஸ் முறிக்கப்படுவதாக, தைராய்டு பிரச்சனை நீங்குவதாக, யூட்ரஸ்ல இருக்கிற பலவீனங்கள் மாறிப்போவதாக, நீர்க்கட்டிகள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே செத்துப்போன கிட்னி உயிரடைவதாக, செத்துப்போன லிவர் இயேசு நாமத்தில் உயிரடைவதாக. Heal in Jesus name. Heal in Jesus name. Amen, amen, amen. God bless you. God bless you.